حي على الفلاح அல்லாஹ்விற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா? அல்லாஹு அர் ரகீம், அல்லாஹு அஸ் சமீ, அல்லாஹு அல் பசீர், அல்லாஹு அர் ரகீம், அல்லாஹ் கண்காணிக்க கூடியவன், அல்லாஹு அல் பசீர், அல்லாஹ் பார்க்கக்கூடியவன், அல்லாஹு அஸ் சமீ, அல்லாஹ் கேட்கக்கூடியவன். அல்லாஹுடைய இந்த தன்மைகளை அறிந்தவர்கள் தனிமையில் இருக்கும் போது அல்லாஹுவை அஞ்ச மாட்டார்களா? அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார்? எப்படி அசிங்கமான செயல்களை செய்வார் தனிமையில்? எப்படி அசிங்கமான செயல்களை பார்ப்பார் அறைகளில் உட்கார்ந்து கொண்டு? அசிங்கமான காட்சிகளை பார்க்கக்கூடிய பல வாலிபர்கள் உங்களிலே இருக்கலாம். போர்னோகிராபி, ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பழக்கம், மாஸ்டர்பேஷன், சுய இன்பம் காணக்கூடிய பழக்கம். அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை தான் அல்லாஹ் அங்கீகரிப்பான், அசுத்தங்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படி அசுத்தமான, ஆபாசமான, அசிங்கமான காரியங்களை எப்படி அல்லாஹ் பார்க்கிறான் என்று அறிந்தவன் தனிமையில் செய்வான். ஒரு கேள்வியை கேட்கிறேன். அறைகளிலே உட்கார்ந்து ஒரு மனிதன் ஆபாச படங்களை ஒரு வாலிபன் பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லது கழிவறையிலே உட்கார்ந்து ஒரு தவறான செயலை செய்து கொண்டிருக்கிறான், அந்த அறைக்கு வெளியே அவருடைய தாயோ அல்லது அந்த வீட்டில் உள்ளவர்களோ ஒரு மனிதன் நடந்து வரக்கூடிய சப்தம் கேட்கிறது, அந்த மனிதனின் காலடி சப்தத்தை கேட்கிறான், அந்த அறையில் உட்கார்ந்து ஜன்னல்களை அடைத்து கதவுகளை அடைத்து யாரும் என்னை பார்க்கவில்லை என்று எண்ணி அசிங்கங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் வெளியில் நடந்து வரக்கூடிய ஒரு சப்தம் கேட்டால் என்ன செய்வான்? ஐயோ, யாரோ வருகிறார்கள் என்று அதை அணைத்துக் கொள்வான். அப்படியா இல்லையா? அதை மூடி விடுவான், அதை மறைத்துக் கொள்வான். பார்ப்பது என்னவென்று அவர் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக. யா அஹி, யா உஹ்தி, இந்த செயலை செய்யக்கூடியவர்களே, என் சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லையா அந்த நேரத்தில்? அல்லாஹ் உங்களை கண்காணிக்கவில்லையா அந்த நேரத்தில்? நீங்கள் கேட்கக்கூடிய அந்த அசிங்கங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறியாமலா இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய பார்வையின் மகத்துவம் தெரியுமா எமக்கு? அலம் யஅலம், அல்லாஹ் சொல்கிறான், கால தஆலா, அலம் யஅலம் அன் அல்லாஹ யரா. மனிதனை நீ அறியவில்லையா? அல்லாஹ் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அவன் அறியவில்லையா? அல்லாஹ் அவனை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று. தவறான காட்சியை பார்க்கக்கூடிய அடியானே உன்னை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அலம் யஅலம் பி அன் அல்லாஹ யரா. உன்னுடைய மொபைலில் உட்கார்ந்து கொண்டு எல்லா செக்யூரிட்டியோடும் நீ செய்யக்கூடிய அந்த தவறான உரையாடலை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். அலம் யஅலம் பி அன் அல்லாஹ யரா. அல்லாஹ் பார்க்கவில்லையா? அல்லாஹ் அதை அறியவில்லையா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான் அவனுடைய ஆற்றலை. சூரத்துல் முஜாதலா படித்து பாருங்கள். சூரத்துல் முஜாதலா ஏழாவது வசனத்தை தனிமையில் அமர்ந்து படித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அலம் தர அன் அல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த் மா யகூனு மின் நஜ்வா தலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும் ولا خمسة إلا هو سادسهم ولا أدنى من ذلك ولا أكثر إلا هو معهم أينما كانوا ثم ينبئهم بما عملوا يوم القيامة إِنَّ اللَّهَ بِكُلِّ شَيْءٍ عَلِيمٌ.
அலம் தர அன்னல்லாஹ யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வமா ஃபில் அர்த். நபியே, நீங்கள் பார்க்கவில்லையா அல்லாஹ் வானங்கள் பூமிகளில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் என்பதை. நீங்கள் மூன்று பேர் இருந்தால் எத்துணை பேர் மூன்று பேர் நீங்கள் இருந்தால் நான்காம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் ஐந்து பேர் இருந்தால் ஆறாம் அவராக அல்லாஹ் இருக்கிறான். நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு தான் இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நாளை மறுமையில் நீங்கள் செய்த செயல்களை அல்லாஹ் உங்களுக்கு அறிவிப்பான். முடிக்கிறான் அந்த வசனத்தை, இன்னல்லாஹ பிகுல்லி ஷைஇன் அலீம், எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்கிறான், சூரத்துல் அன்ஆம் 59வது வசனம், وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو يعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. மறைவான வச்சின் எல்லாவற்றின் அறிவையும் அவன் வைத்திருக்கிறான். கடலிலே நிலத்திலே என்ன நடக்கிறது என்ற எல்லா அறிவும் அவனிடத்திலே இருக்கிறது. இந்த பூமியில் ஒரு இலை கூட கீழே விழாது அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல். உள்ளத்திற்கு சொல், ஒரு மரத்திற்கு அருகிலே சென்றால் அதிலிருந்து ஒரு இலையை எடுத்து சொல், இந்த இலை இந்த உலகத்தில் கீழே விழுந்திருக்காது அல்லாஹ்வின் அறிவில்லாமல் என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த வசனத்தில். ولا حبة في ظلمات الأرض ولا رطب ولا يابس إلا في كتاب مبين. இருளில் பூமியின் இருளில் புதைந்து கிடக்கின்ற கடு கடுகு விதை வித்து அது உலர்ந்தாலும் காய்ந்தாலும் சரி, அதுவும் அல்லாஹ்வுடைய புத்தகத்தில் இல்லாமல் இல்லை. அவனுக்கு உன்னுடைய போனில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? உன் தந்தைக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் தாய்க்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் நண்பருக்கு தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்விற்கு உன் மொபைலில் என்ன இருக்கிறது என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு யூடியூபில் எதை நீ பார்க்கிறாய் என்று தெரியாதா? அல்லாஹ்விற்கு நீ கூகுளில் எதை தேடுகிறாய் என்று தெரியாதா? அல்லாஹு அர் ரகீம், அல்லாஹு அஸ் ஸமீ, அல்லாஹு அல் பசீர். அவனுடைய இந்த வெட்க குணத்தை கடைபிடிக்காதவர்கள் மீது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை மிக பயங்கரம். ஒருவன் அல்லாஹ் என்னை பார்க்கவில்லை என்று நினைத்தால் அவன் யார்? அல்லாஹ்வுடைய பார்வையை மறுத்தவன் யார்? காஃபிர். அல்லாஹ் உங்களை பார்க்கவில்லை என்று எண்ணிதானே கதவுகளை அடைத்து ஜன்னல்களை அடைத்து, அவ்வளவுதான், யாரும் பார்க்கவில்லை, இப்போது நான் பார்க்கலாம் என்று திறக்கிறாய். அல்லாஹுவை உன்னை பார்ப்பவர்களிலேயே கடைசி தரமுடையவனாக ஆக்கிவிடாதே. ஆக்கினால் கேள் இந்த நபி மொழியை, லஅலமன் அக்வாமன் மின் உம்மதி, என் சமூகத்தில் சில மனிதர்கள் வருவார்கள், நாளை மறுமையில் திஹாமாவுடைய மலைகள் அளவு நன்மைகளை சுமந்து வருவார்கள். யார் அவர்கள்? உங்களுடைய தோளில் இருந்து வருவார்கள், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள், நாவை கொண்டு பேசுவார்கள். நீங்கள் இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வதை போன்று இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வார்கள். கியாமுல் லைலை தொழுவான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சஹாபாக்களை பார்த்து, இந்த மனிதன் நாளை மறுமையில் வருவான், ஆனால் நன்மைகள் திகாமாவுடைய அளவு மலைகள் அளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக அதை பறக்க விட்டு விடுவான். யா அஹி, தூசிகளாக பறக்க விடப்படும். யார் இந்த நஷ்டத்துக்குரியவன்? யார் இந்த இழிவுக்குரியவன்? தொழமாட்டானா? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இரவு வணக்கத்தை எடுத்துக் கொள்வான். வெளிப்படையான வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படுவான். அதான் சொன்னால் பள்ளிக்கு செல்வான், பேசினால் அல்லாஹ்வை பற்றி பேசுவான், அல்லாஹ்வுடைய தீனை பற்றி பேசுவான். ஆனால் கதவுகள் அடைக்கப்பட்டு யாரும் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை என்றால், வஇதா ஹலவ் பிமஹாரிமில்லாஹி இன்தஹகூஹா, அல்லாஹ்வுடைய சட்டங்களை முறித்து விடுவான் தனிமையில் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வோடு வெட்க குணத்திலே நடந்து கொள்ளாத
இந்த அடியானுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனை தூசிகளாக அவனுடைய நன்மைகள் பறக்க வைக்கப்படும். நான் பயமுறுத்தவில்லை, ஆனால் உணர்ந்து பார். உன் தாய்க்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் பிள்ளைக்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை, உன் சகோதரனுக்கு, நண்பனுக்கு, உன் ஆசிரியருக்கு, உன் வீட்டின் வேலையாளுக்கு கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை ஏன் உன்னை படைத்த ரப்புக்கு நீ கொடுக்கவில்லை, நான் கொடுக்கவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வோடு உண்மையான முறையில் வெட்க குணத்தோடு நடந்து கொள்ளுங்கள். என்ன தெரியுமா அப்படி என்றால், அன் தஹ்ஃபதர் ரஸ வமா வஅ, உன் தலையையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும், உன் வயிற்றையும் அது சூழ்ந்திருக்கக்கூடியவற்றையும் பாதுகார். உன் கண்ணை பாதுகார் வெட்க குணத்தோடு. அல்லாஹ்வின் பார்வை உன் கண்ணின் மீது இருக்கிறது, தவறானதை பார்க்காதே. வயிற்றையும் அது சார்ந்த உறுப்புகளையும் கற்பை பாதுகாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யா ஷபாப், வாலிபர்களை கேளுங்கள், இரண்டு உதடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய நாவையும், இரண்டு தொடைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய மர்ம உறுப்பையும் பாதுகாப்பதற்கு, ஹலாலான முறையில் பயன்படுத்துவதற்கு யார் எனக்கு வாக்களிக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான வாக்குறுதியை நான் அளிக்கிறேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அகூலு கௌலி ஹாதா, அஸ்தகஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.